உங்களை பார்த்தோன்னே எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வருது, பாடவா? கத்தரை நான் காலத்திலும் சோத்தரிப்பேன் சோத்தரிப்பேன். இன்னைக்கு வெயில் ரொம்ப அடிக்குது. எங்கள் வீடும் ஓட்டு வீடுனால எங்களுடைய உடல்நிலையெல்லாம் நாங்கள் என்ன பிடிங்க என்ன கஞ்சி கட்டு ஒன்று பிடிக்கிறேன். அதனால் கஞ்சி மோர் வெங்காயம் கொத்தமல்லி இருட்டா இருக்கேன் இருட்டா. சாப்பிடும்போது நம்ம ரவிபாரத் ஐயா சொல்லும்போது கேட்கலையா, கேண்டில் டின்னர் யார் யார் சாப்பிட்டுக்கிறீங்க எல்லாம் யோசிச்சுட்டு அப்படியே கையை வச்சுட்டு இருந்தாங்க. உடனே அவர் சொன்னார், ரவிபாரத் ஐயா, எங்கள் வீட்டில் நாங்கள் அடிக்கடி சாப்பிடுவோம், கரண்ட் போயிடும். இப்போ வெயில் டைம், அடிக்கடி கரண்ட் கட் பண்ணுவாங்க, அப்போல்லாம் மெழுகுத்தி தேவை தெரியும்ல. சாம்க்கு வந்து நான் கரண்ட் பில் எப்படி மிச்சம் பிடிக்கலான்னு இப்போ சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். இங்கே பாருங்கள், இங்கே வாசலை நாங்கள் திறந்து விட்டுருக்கோம், காற்று அப்படி குழு குழுன்னு வருது, ஆனால் வெயில் பயங்கரமாக இருக்குது. நான் சொன்னேன், அப்பா நம்ம வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு அப்புறமா இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் எல்லாமே நாங்கள் வீடியோ போடுவோம், அதுக்கெல்லாமே வீட்டுக்குள்ளே உட்காந்துதான் எடிட் பண்ணிட்டு எல்லாம் இருப்போம். நான் என்ன சொன்னேன்னா, சாயங்காலம் ஆச்சுன்னா ஒரு ஈவினிங் இங்கே வாசலில் வந்து உட்காந்துட்டு நம்ம ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு ஜோசாப்பு யூடியூப்பு ஷார்ட் வீடியோ எல்லாமே இங்கே உட்காந்தே நம்ம போட்டுக்கணும், கரண்ட் பில்லை நம்ம மிச்ச பிடிக்கணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். இது சொல்லும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எங்கள் ஹவுஸ் ஓனர் அங்கிள் சொன்னார், இருக்கிறது ஒரு வாழ்க்கை க்ளோரி, அதுக்கு நீ இவ்வளோ கஞ்சத்தனம் போடாத. என்னென்னா எங்களுக்கு கரண்ட் பில்லு ரொம்ப கம்மியாக வருது, அது சாம் சொல்லுவார் என்னுடைய திறமையை. இருக்கும் அப்புறமா கரண்ட் பில் வந்து எங்களுக்கு வந்து 83 யூனிட் தான் ஓடி இருக்கு ரெண்டு மாதத்துக்கு. பாருங்க, 100 யூனிட்டே ஓடல. ஆனால் இந்த வீட்டுக்கு செப்பரேட்டாக மீட்டர் கிடையாது, இங்கே இருக்கிற மோட்டர் கனெக்ஷன் தான் எனக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போ எனக்கு தனியாக ஒரு மீட்டர் இருந்தால் எனக்கு கவர்மெண்ட்டுக்கு நான் காசு கேட்டணும் அவசியமே இல்லை, கரெக்டாங்க? அதாவது எங்களுடைய பழைய வீட்டில் எப்படின்னா, நாங்கள் மாடியில் இருந்தோம், அதனால வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கும், கொஞ்சம் ஏசி யூஸ் பண்ணுவோம். ஏசியெல்லாம் யூஸ் பண்ணி எனக்கு 450 வரும், திடீர்னு 700 வரும். நம்ம வீட்டுக்கு எல்லாம் கெஸ்ட் எல்லாம் வந்துட்டு போனாங்கன்னா அப்போ கொஞ்சம் அதிகமாகும். சுமித்ரா கவர்மெண்ட் வந்து 3500 ஆகும், அவங்க கரண்ட் பில்லுக்கு கொடுத்துருவாங்க காசு. 5000 கூட வந்திருக்கு அவங்க இருக்கும்போது நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தது இந்த வீட்டில் வந்து எப்படின்னா, கொஞ்சம் இது மாதிரி வெளியில் காற்றெல்லாம் வருதா, அதனால் இங்கே அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். வெளியில் குக்கிங் வீடியோலாம் எடுக்கிறது இருக்கிறனால இந்த கரண்ட் பில்ல மட்டும் நான் மிச்ச பிடிச்சி, ஏன்னா வாடகை ரொம்ப அதிகம் அவங்க சின்ன வீட்டுக்கு, அதனால் கரண்ட் பில்லை தான் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். இது வந்து கஞ்சத்தனம், வாழ்க்கையை ரசிக்க தெரில, வாழ தெரில அப்படிலாம் சொன்னால் என்னால் ஏற்றுக்க முடியல. என்னால் முடிஞ்ச ஒரு உதவி, அரசாங்கத்துக்கு நான் கரண்டை மிச்சம் பிடிக்க கொடுக்குறேன். எங்களுக்கு இந்த இருக்கிறது போதும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான், பெருசாக தான் ஆசை இல்லை. தேவைப்பட்டால் போட்டுக்க போகிறோன்னுங்க. அதுவும் இந்த குட்டி ஃபேன் இங்கே போட்டுட்டு நாங்கள் உட்காரோம், நல்லாயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், காற்று நல்லா தான் அடிச்சுட்டு இருக்கு வெளியில் திடீர்னு. இன்னைக்கு ஈவினிங் நல்லாயிருக்கும், காற்று நல்லாவே அடிக்கும். என்னன்னா இந்த கேட்டு திறந்து வச்சா ஃபுல்லாக தவளை எலியெல்லாம் உள்ளே வந்துடுது, வாசல்லாம் நம்ம காவலாக உட்காந்துக்கிட்டே இருக்கணும் ஒரு கொம்போட, அதுதான் கொஞ்சம் கஷ்டம். இன்னைக்கு ஒரு வேலை இருக்கு உனக்கு. என்ன வேலைம்மா? இங்கே பாருங்க, நம்ம திருநெல்வேலியில் நம்ம ஃபேமிலியிலேருந்து அக்கா ஒருத்தவங்களை மீட் பண்ணோம். அக்கா பேரெல்லாம் சொல்லக்கூடாது, சொன்னாங்க அக்கா கொடுத்த செடி வளர்ந்துட்டுருக்கு, இது மட்டும் தான் வளரல, மிச்சம் எல்லாமே வளர்ந்துச்சு. அதே மாதிரி திருச்சியில் இருந்து தமிழ்ச்செல்வி வாங்கி கொடுத்த செடியும் வளருது, அப்புறமா என்னுடைய ஃப்ரெண்டு பெல்லா கொடுத்தது வளருது. வந்து 3 எனக்கு செடி கொடுத்துருந்தாங்க, எங்களுக்கு பிடிக்கும்ட்டு எல்லாம் வளர்ந்துட்டுருக்கு, அதை நான் ஒரு நாள் காட்டுறேன். அதுக்கு அடுத்தது வேறு என்ன இன்னைக்கு? நான் ஒன்று வாங்கிட்டு வந்துருக்கேன். என்ன இது, கறி வாங்கிட்டு வந்தீங்களே? ஏன் என்ன பார்த்தேன், எப்படி இருக்கு உனக்கு என்ன பார்த்தா?
செடி நாங்க செடி இருக்கு பார்த்தேன் அதானே அந்த நொங்கு நொங்கா எங்க இருக்கு வண்டி டிக்கில இருக்கு ஐயோ அதுதான் இன்னைக்கு உங்களுக்கு கண்டென்ட் ஓகேவா அதுல சர்பத் போடுறீங்களா அதுல சர்பத்லாம் போட முடியாது அதை எடுத்து சாப்பிடணும் அவ்வளவுதான் அப்படியா நொங்கு தேங்காய் இது பூ நொங்கு பூ ரெண்டு சங்கீதாக்கு தான் ரொம்ப பிடிக்கும் பேத்துட்டு இன்னைக்கு எங்க அப்பா வண்டி எங்ககிட்ட இருக்கு என் மாமனார் வண்டி நீ வேற அப்பா வண்டி ஆயா வண்டி மாமனார்னா மாமனார் சொல்லு மாமனார் வண்டி அப்பா அப்பான்றது அப்புறம் ஒண்ணும் புரியாம நீ அப்பா அம்மான்னு பேசுற யாருக்கு புரியும் முருகன் அப்பானா என் மாமனார் புரிஞ்சுக்கோங்க வாங்க எங்க இருக்கு வண்டி சைடுல பாரு ஷெட்ல தான் இருக்கும் ஒரே கதவு இங்க நில்லு இங்க நின்னு பேசிட்டு போ பேய் வந்துச்சான் நைட் அந்த தெருவுல ஜல் ஜல்னு ஃபர்ஸ்ட் பூனை மாதிரி கத்துச்சான் அது கத்தது நாய் மாதிரி கத்துச்சான் அது கத்தது மனுஷ மாதிரி கத்திட்டு போயிச்சான் அப்புறம் போய் கேட்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த வேலை முடிப்போம் சுத்தாத சுத்தாத வீரியல சுத்தாத நீ பேர் எடுத்துட்டு வா வாங்க நீங்க இங்க பாருங்க நான் இந்த இடத்து ரொம்ப அழகா அரேஞ்ச் பண்ணிட்டேன் எங்க எனக்கு போய் சீட்டை சாப்பிட தெரியாது அதில் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும் அது இதெல்லாம் வேஸ்டேஜ் தான் உங்கள் தங்கச்சியும் இங்கே இல்லை சாப்பிட்றேன் என்ன பண்ணுறது ஏதோ வாங்கிட்டு வரும்போது இருக்கிறது இல்லை அப்புறம் என்னக்கா எங்களை விட்டு சாப்பிட்றேன் சொல்லிடுறது ஒரு இதில் போட்டு ஃப்ரிட்ஜுக்கு வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வைக்க முடியாது இது அவ்வளோதான் கழுவிட்டு இப்போ சாப்பிட்ணும் அதில் இது மட்டும் தான் சாப்பிட்ணும் அது உள்ளே இருக்குல்ல இது சாப்பிடக்கூடாதா அதுதாக அதெல்லாம் கிடையாது வெறும் எவ்வளோ இது மொத்தம் இது மொத்தமாக சேர்த்து 30 ரூபா நினைக்கிறேன் ம் எவ்வளோ அழகாக இருக்குது ரெண்டு ஜாடியில் வச்ச இன்னொரு ஜாடி எங்கே தெரியல உள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன் ஆ அழகாக இருக்குல்ல இது என்ன தரேன் இது க்ளீன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இந்த மோசஸ் செடி இது மாதிரி செடியெல்லாம் என்னென்னா உடஞ்சி உடஞ்சி விழுந்துருதுல அதெல்லாம் நான் எடுத்து இந்த கிளாஸ் குள்ள செடி வச்சுருக்கேன் எவ்வளோ வேர் இருக்குது பாருங்கள் அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குதுனால அங்கே பாருங்கள் அங்கே ஒரு குட்டி வசனம் அங்கே பாருங்கள் எங்கள் சர்ச்சிலேருந்தே எடுத்துகிட்டு வந்த மைக்கிலே சேசா கீழே கலந்துச்சு உப்பையில் கலந்துச்சு சர்ச்சுக்குள்ளே தான் கலந்துச்சு அது பார்த்தோன்னே வசனம் போடு கீழே கலந்து பார்த்து என் மனசு ரொம்ப வலிச்சிச்சு அதனால் எடுத்துகிட்டு வந்து இங்கே தூக்கி வச்சுட்டேன் அந்த குட்டி வசனம் எனக்கு குட்டியானால் ரொம்ப பிடிக்கும் இது நான் எடுத்துகிட்டு வந்ததுக்கு எனக்கு புதுசாகவே ஏசுப்பா நிறைய ஒரு சின்ன சின்ன வசனம் கிஃப்ட் கொடுத்தாரு அதை இப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன் சில்லாயிச்சா சில்லுந்தான் அது வந்தது பயங்கரமாக சில்லுனஸ் போயிடுச்சா ஊருகா அப்படின்னு நான் கேட்டேன் இல்லைன்னா கருவாடு மொச்சக்கொட்டை பழம்பெல்லாம் வச்சு சாப்பிட சமூக அது கூழ் இல்லாம இது சரியா இதுக்கு வந்து கஞ்சி மோர் கஞ்சி சாப்பாடு நீர் ஆகாரம் சொல்லுவாங்க காலையில இதான் குடிச்சிட்டு இருப்பாங்க அந்த காலத்துலலாம் அது நல்லா இருக்கும் நீ செய்யறதுல பிடிச்சது என்ன தெரியுமா சொல்லு எது செஞ்சாலுமே நல்லா இருந்தா சொல்லுவாரு சாம் உங்களுக்கு வசனம் கட்ட போய் இதுதான் நான் சொன்னால திடீர்னு வசனம் எனக்கு கிஃப்ட் வந்துச்சு சொன்ன பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எங்கள் மாமா வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்கன்னு சொல்கிறத விட எங்கள் அம்மாவுக்கு தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க எங்கள் அம்மா வேண்டாம் எங்கள் அம்மா கிண்டல் பண்ணிவிட்டு என்கிட்ட வந்து கொடுத்துட்டாங்க இது பாருங்கள் எவ்வளோ குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் 12 ரூபா தான் நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள் அது எல்லாமே சேர்த்து 88 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தாரன் எங்கள் மாமா இஎல்எஸ் சொன்னார் இஎல்எஸில் ரொம்ப சீப்பாக இருக்கு சிஎல்எஸ்ஸா ஜிஹெச் ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் எங்க நம்ம அங்கே போனது இல்லையோ ஆமாம் பக்கத்தில் ஒரு பேங்க் ஒரு இதெல்லாம் இருக்குமே ம் ஆமாம் நம்ம ஒன்றாவது ஜோசப் பண்ண அக்காலாம் போனோமே அந்த இடமா இது அசிரியாக்கு அந்த கிஃப்ட் எல்லாம் அதுவா ஆமா ஆமா அப்பதான் நாங்க போனோம் அதுக்கு முன்னாடி நான் ஒரு வாட்டி போயிருக்கோம் அதுக்கு அடுத்தது அன்னைக்கு அக்கா ஜோசப் பண்ணா நான் எப்பா நடந்தே 6 வருஷம் ஆக போகுது நினைக்கிறேன் 6 வயசு ஆக போகுது இல்லை அவனுக்கு 5 வருஷம் ஆயிடுச்சு அப்போ போனோம் அங்கேதான் வாங்கிட்டு வந்தாரா இதெல்லாம் 12 ரூபா தான் ஆனா நான் என்னன்னா இது ஒரு லேமினேஷன் நினைச்சேன் ஆனா இதுல ஸ்டிக்கர் தான் ஓட்டியிருக்காங்க பரவாயில்ல 12 ரூபாய்க்கு இவ்வளோதான் வரும் இதுக்கு தான் நான் ஒரு ரேக் செஞ்சுருக்கேன் இந்த வசனம் வைக்கிறதுக்கு தான் நான் ஒரு ரேக் செஞ்சுருக்கேன் அது இன்னும் மாட்டவே இல்லை
எங்க சார் ரொம்ப பிஸியாக இருக்கார், கையிலே பிடிக்க முடியாது. அவரை தான் அந்த பில்லோவில் நான் சாம்பாரை ஊற்றிட்டேன். இது மாதிரி ரெண்டு வசனம் இதில் வந்து பாருங்களேன், கத்தர் சீயனில் இருந்து ஒன்றே ஆசீர்வதிப்பாக இருக்குல்ல, அந்த வசனத்தை தப்பாக போட்டிருக்காங்க, ரெஃபரன்ஸ் தப்பாக போட்டிருக்காங்கங்க. இங்கே பாருங்கங்க, நான் இதுவரை படித்தது எல்லாமே இந்த சங்கீதம் 34:3 தான் நான் வந்து சொல்லிட்டு கிடப்பேன். ஏன்னா ரெண்டு அதிகாரத்துலையுமே இந்த வசனம் இருக்குது. ஒன்றுத்தில் வானத்தின் பூமியும் கத்தரிடத்துலேருந்து கத்த சீனில் உன்னை ஆசீர்வதிப்பார் இருக்குது. இன்னொன்றில் வந்து கத்த சீனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். அப்போ ரெண்டு அதிகாரத்தில் இது இருக்குது. இதை போய் இல்லாமல் எனக்கு தெரியாமல் நான் வேறு தப்பாக இருக்குன்னு வரேன் எங்கள் மாமாட்ட சொல்லிட்டேன். எங்கள் மாமா வரலாம் இப்படியா பண்ணுவானுங்க அவனுங்க அப்படின்னு. இந்த பாருங்கள் இன்னொரு வசனம், சூப்பர் சூப்பர், வாவ், பில்லு இருந்துச்சு என்கிட்ட, எங்கள் மாமா கொடுத்தாங்க. இது எல்லாமே சேர்த்து மாமா 88 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தாங்க. ஓகே சே அவனுக்கு ஓகே. ஏன்னா எங்கள் மாமா என் வாழ்க்கையிலேயே எனக்கு தெரிஞ்சே எங்கள் அம்மா கூட வாங்கி தரலங்க. எங்கள் அம்மா கூட 60 வயசு ஆக போகுது. இதுவரை எங்கள் மாமா வசனன்னு ஒன்று வாங்கி கொடுத்ததே இல்லை. அங்கே போனாராம், அவங்க ஓனர் கூட கடைக்கு அங்கே ஷாப்பு போனனால இங்கே எல்லாம் சீப்பாக இருக்குன்னுட்டு வாங்கிட்டு வந்தார் போல். எங்கள் அம்மாவுக்கு தான் போய் கொடுத்தாரு எங்கள் மாமா. ஆனால் கிண்டல் பண்ணிவிட்டு இருந்தனால எங்கள் அம்மா வாங்கலை போல். அதனால் எங்கள் அம்மாவுக்கு போக வேண்டியது எனக்கு வந்துச்சு. ரெண்டு பேருக்கு தான் வாங்கிட்டு வந்திருப்பாரு. சரி, நானே ஞாபகமாக பத்திரமா வச்சுக்கிறேன். ஏன்னா இது வந்து எனக்கு ஒரு பொக்கிச மாதிரி. எங்கள் மாமா வந்து வாங்கி தரவே மாட்டாங்க. இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் வசனம் வாங்கி கொடுத்துருக்காங்க. எங்களுக்கே அன்றைக்கி ஷாக்காக இருந்துச்சு. கவரை பார்த்துட்டு என்னது வசனம் வாங்கிட்டு வந்திருக்காங்க மாமான்ட்டு. 12 ரூபாவா இது, 12, இது வந்து எவ்வளவோ போட்டுருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு யாருக்கு தெரியும், அவன் தான் கட் பண்ணிட்டு தொடரும்னு போட்டுட்டானே. உம்மை விடனான் வேற யாரை நம்புவேன், ஆதரவாய் வந்திரேன் கரமெடுத்து நடத்தி சென்றேன், ஆதரவாய் வந்திரேன் கரமெடுத்து நடத்தி சென்றேன், உம்மை விடனான் வேற யாரை நம்புவேன்.